இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். நாளைக்கு பிப்ரவரி 14 உலக காதலர் தினம். உலக காதலர் தினத்துக்கு தன்னோட காதலனோடையோ காதலியோடையோ காதலினத்தை கொண்டாட தயாராகிறேன். ஏற்கனவே ஆல்ரெடி பிளான் பண்ணி தியேட்டருக்கு போகலாமா, பீச்சுக்கு போகலாமா, இல்லை பார்க்குக்கு போகலாமா, வேற எங்கேயாவது சுற்றலாமா அப்படின்னு பிளான் பண்ணி ஏற்கனவே பக்காவாக இருக்கிற எல்லாருக்கும் என்னோட பாதுகாப்பான காதலர் தின நல்வாழ்த்துக்கு. என்னடா இவன் தீபாவளிக்கு பார்த்து பட்டாசு வெடிக்குன்னு சொல்ற மாதிரி, பொங்கலுக்கு ஜல்லிக்கட்டோட பார்த்து விளையாடுங்கன்னு சொல்ற மாதிரி, காதல் தினத்துக்கும் பார்த்து செலிப்ரேட் பண்ண சொல்கிறானே, பாதுகாப்பாக செலிப்ரேட் பண்ண சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போது நம்ம இந்த சூழ்நிலையும் சரி, நமக்கு சமுதாய கட்டமைப்பும் சரி, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் தள்ளப்பட்டிருக்கோம். பாதுகாப்பாக இருக்க வேண்டியது ஆணோ பெண்ணோ, அதாவது காதலனோ காதலியோ, அவங்களோட தலையாய கடமை. ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்த சொல்கிறது கூட முதல்ல ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். ஏன்னா இந்த விஷயத்தெல்லாம் நான் பேசும்போது ஒரு ஆன்டி இண்டியன் மாதிரி ஆன்டி லவ்வோ இல்லை காதலுக்கு பெரிய எதிர்ப்போ அதெல்லாம் கிடையாது. ஐ சப்போர்ட்ல நானும் காதலை ஏற்கிறேன், காதலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். என்ன விஷயம் அப்படின்னா, இந்த ஜாதி மதம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் உடஞ்சி போகிறது இந்த காதலுக்கு முன்னாடி தான். அதனால காதலுக்கு எப்போவுமே நானும் ஜேதா சொல்வேன். பட் நம்ம அலர்ட்டாக இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அந்த மாதிரி ரீசெண்டாக நேற்று நடந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றதும், இது வந்து ஒரு அலர்ட்டாக இருக்கும் பட் பொண்ணுக்கும் ஆணுக்கும் இது ஒரு அலர்ட்டாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த விஷயம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஹைதராபாத்தில் ஃபேஸ்புக்கில் ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஃப்ரெண்டாகிறாங்க. ஃப்ரெண்டானதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நண்பர்களாகவே தொடருது, அதுக்கப்புறம் அந்த நட்பு காதலாக மலருது. காதலாக மலர்ந்ததை ரொம்ப நாள் அந்த காதல் போயிட்டுருக்கு. ஒரு நாள் அதாவது நேரத்துக்கு அந்த பையனுக்கு பர்த்டே வருது. பர்த்டே வந்தோடனே அந்த பையன் சொல்கிறேன், இந்த மாதிரி என் வீட்டுக்கு நான் நீ வரணும், பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணும், என் பேரண்ட்ஸ் யாரும் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுறான். இன்வைட் பண்ணவுடனே அந்த பொண்ணும் எந்த மறுப்பும் சொல்லாமல் சரின்னு சொல்லி வரா. வந்த இடத்துல அந்த பையன் ப்ளஸ் அந்த பையனோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், மூணு பேர் இருக்காங்க, இந்த பொண்ணு நாலு பேர் இருக்காங்க. நாலு பேர் இருக்கப்போ மூணு பேரும் நல்லா ட்ரிங்க் பண்ணுறாங்க. ட்ரிங்க் பண்ணும்போது இந்த பொண்ணு கூடவே கம்பெனியும் கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அந்த பையன் அந்த பையனோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் டின்னர் வாங்க வெளில போகிறாங்க. வெளில போனதுக்கப்புறம் இன்னொரு பையன் மட்டும் இருக்கான், அந்த பையன் வெளில இருக்கான், அந்த பொண்ணு டயர்டாகிருக்கு ரூம்குள்ளே தூங்க போயிடுறான். அந்த நேரத்தில் ஒரு பையன் மட்டும் தனியாக இருந்தாலே அந்த பையன் அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். பாலியல் பலாத்காரம் பண்ணுறான். பாதிக்கப்பட்ட பெண் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தகச்சு போயிருக்கா. அந்த நேரத்தில் திரும்ப அந்த காதலன் வரான், அந்த காதலனும் காரணம் ஃப்ரெண்டும் வராங்க. நடந்ததெல்லாம் அந்த பொண்ணு சொல்கிறான். சொன்னதுக்கப்புறம் அது கேஸாக ஃபைல் ஆகுது. ஃபைல் ஆனதுக்கப்புறம் அந்த பையனை செக் பண்ணி பார்க்கும்போது, இந்த பொண்ணையும் செக் பண்ணி பார்க்கும்போது, உண்மையிலேயே பலாத்காரம் நடந்தது நிரூபிக்கப்படுது. எதற்காக இந்த விஷயத்தை இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நிறைய பேர் நிறைய பிளான் வச்சுருப்பீங்க. இன்னைக்கு அதிகப்படியாக பெண்களும் சரி ஆண்களும் சரி ஏமாற்றப்பட அதிக வாய்ப்புகள் இருக்குது. அதனால உடல் ரீதியாக பாதிக்கப்படுறது பெண்கள், மன ரீதியாக பாதிக்கப்படுறது ஆண்கள். அதனால் தயவு செஞ்சு அலர்ட்டாக இருங்க. காதலோ இல்லை நீங்கள் எவ்வளவு தான் நம்பிக்கை இருந்தாலும் ஒரு லிமிட், சர்டன் லிமிட் இருக்கட்டும், உங்களை நீங்கள் பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால தான் சொன்னேன், பாதுகாப்போட காதல் தினத்தை செலிப்ரேட் பண்ணுங்க. வாழ்த்துக்கள்.